ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 1 ரூபா கூட செலவு இல்லாமல் காலையில் டிஃபன் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்த்துடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இப்போ தான் இடையே ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 2 டம்ளர் அளவு ரேசன் அரிசி எடுத்துக்கிறேன். ரேசன் அரிசி பாருங்கள், நல்லா பழுப்பு கலரில் இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 2-3 தடவை கழுவுனதுக்கப்புறம் வந்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கல்லுப்பு இந்த அரிசியும் கலந்து 1-5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நல்லா பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா பளிச்சுன்னு வெள்ளை கலரில் வந்துடுங்க. இப்போ நல்லா அரிசியை பார்த்தீங்கன்னா நல்லா 4-5 வாட்டி நல்லா கழுவி எடுத்தாச்சு. ரேசன் அரிசி இப்போ பாருங்கள் எப்படி நல்லா பளிச்சுன்னு வெள்ளை கலரில் இருக்குதுன்னு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை பார்த்திங்கன்னா 3-4 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. மூடி போட்டு மூடிட்டு இப்போ 3 மணி நேரம் ஆகிடுச்சு. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி இதை இன்னும் 1 தடவை பார்த்திங்கன்னா இந்த ஊறின தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா 1 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசியை கழுவி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நிறைய அரிசி எடுத்துருந்தீங்கன்னா கிரைண்டரில் கூட சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிடணும். இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. மையாக அரைச்சதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோமோ அதே பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மாவை ஊற்றிக்கலாங்க. மாவை ஊற்றிட்டு இதில் மிக்ஸி ஜாரில் அலசின தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அலசி நம்ம ஊற்றிக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா மாவு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா மாவு சுருண்டு கம்மியாக வந்துடும். அதனால் கம்மியான அளவே உப்பு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு மிக்ஸ் பண்ணி இருந்த பாத்திரத்தை பார்த்திங்கன்னா அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடி பிடிச்சிடாத அளவுக்கு பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா கட்டி விழுக ஆரம்பிச்சிச்சு, பார்த்தாலே தெரியும். இது நல்லா பார்த்திங்கன்னா இன்னும் வேக வச்சு குக் பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துட்டா போதும். நல்லா பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரும். நான் 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. வதக்கி 10 நிமிஷத்துல இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்லே வச்சு இந்த மாதிரி மாவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, பாத்திரத்தில் ஒட்டலை. இன்னும் 1-5 நிமிஷம் குக் பண்ணால் போதுங்க, மாவு ரெடி ஆகிடும். நம்ம வேக வச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ வந்து பிசைய முடியாது, பிணைய முடியாது. அதனால் முடி போட்டு மூடிட்டு கைப்பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்னும் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா, இப்போ நம்ம பிசைஞ்சு கொடுக்கல, கட்டி இல்லாமல் நல்லா இடியாப்பம் பார்த்திங்கன்னா புளியறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம இடியாப்ப குழல்ல இந்த மாவை சேர்த்துட்டு இட்லி தட்டில் இப்போ இடியாப்பத்தை நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாங்க. இது பார்த்திங்கன்னா சந்தகைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தனியாக புளியறதுக்கு மிஷினும் இருக்குது, அந்த அதில் கூட நீங்கள் புளிஞ்சிக்கலாம். ஆனால் நான் இடியாப்ப குழல்ல பார்த்திங்கன்னா புளிஞ்சு எடுத்துக்கிறேங்க. புளிஞ்சிட்டு இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ரெடியாக கொதிக்கிற அளவுக்கு வச்சுட்டு டக்குன்னு நம்ம 2 தட்டையும் புளிஞ்ச தட்டையும் மூடி போட்டு மூடி 1-5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி வேக வச்சாச்சு. ஸோ மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. 1-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இடியாப்பம் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பத்தை நல்லா கையில் எடுத்து பார்த்து உருட்டினோன்னா நல்லா கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இடியாப்பம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இடியாப்பம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தட்டில் மாற்றிக்கலாங்க. துணியில் பார்த்திங்கன்னா லேசாக தண்ணி தெளிச்சுட்டு எடுத்திங்கன்னா போதும். இடியாப்பம் நல்லா ஒட்டாமல் சூப்பராக பூ போல் வதக்கி வேக வச்ச இடியாப்பம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதில் 1 ரூபா கூட செலவில்லை. நான் சொன்னது பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்குகிற அரிசியில் இந்த மாதிரி டிஃபன் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு செலவே இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா சைடிஷுக்கு மட்டும் ஆகிற செலவு தாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கு கொஞ்சம் கூட செலவே இல்லை. சீனி வச்சு கூட நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். நீங்களும் இந்த இடியாப்பத்தை காலையில் டிஃபனுக்கு 1 ரூபா கூட செலவு இல்லாமல் இடியாப்ப ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து 33 சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மில்லட் ஆட்டாமா சப்பாத்திமா வெடி தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுவோம். நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன்.